ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நாலு முக்கியமான இடங்களுக்கு போக இருக்கோம். எந்த இடம் கேட்டீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், கொளக்கானத்தம், கல்லமேடு. இந்த இடங்கள் எல்லாமே பொக்கிஷங்கள் நிறைந்த பூமின்னு சொல்லலாம். ஏன்னா சோழர்கள் ஆண்ட பூமி. சோழர்கள் வந்து பல நாடுகளை படையெடுத்து வெற்றி பெறாமல் ஆட்சி புரிஞ்சாங்க. அந்த மண்ணும் இந்த மண்ணு தான். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் மட்டுமே 9 சிமெண்ட் தொழிற்சாலைகள் இயங்கிட்டு வருது. ஏன் இத்தனை தொழிற்சாலைகள் இங்கே மட்டும் இருக்கு, மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே வாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம வந்து பிரயாணம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு. அரியலூர் மாவட்டத்தில் ஒரு தொன்மையான ஒரு நிலப்பகுதியில் இந்த அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரணாவாசி கீழப்புள்ளூருக்கு இடையில வந்து இந்த இடம் இருக்குது. இந்த இடமானது டைனோசர் முட்டைகள்லாம் எடுக்கப்பட்ட இடம். ரொம்ப வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த விலங்குகளுடைய எச்சங்கள் இங்கே இருக்குது. அதுதான் முக்கிய அம்சம்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஃபாசில்ஸ் நிறையா இருக்குங்க. இந்த ஃபாசில்ஸ் எல்லாமே வந்து எத்தனை ஆண்டுகள் முன்பு அப்படின்னா, மீண்டும் சொல்கிறேன், பல கோடி வருஷம், பல லட்சம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த உயிரினங்களின் படிமங்கள் இங்கே நிறையா கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடமானது பூமியின் நிலப்பரப்பை வச்சு நம்மளுடைய தொன்மையான ஆண்டுகளை, தொன்மையான வரலாறு எடுக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டு காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50-80 தான் இன்றைய சூழல். ஆனால் வந்து இந்த உலகத்துடைய வரலாறுங்கிறது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லியன்னா 1 மில்லியனுங்கிறதே 10 லட்சம். ஆனால் வந்து சராசரியாக சாதாரணமாக 250 மில்லியனுக்குலேருந்து 400 மில்லியனுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தது டைனோசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைனோசரை பற்றின பல முக்கிய குறிப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம். டைனோசரின் எச்சம், அதாவது ஃபாசில்னு சொல்லுவாங்க, புதை படிமங்கள், அந்த புதை படிமங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையான கிடைச்ச ஃபாசில்ஸை நம்ம லாஸ்ட்ல காட்ட போகிறோம். ஸோ டைனோசர் பற்றின வரலாறை இந்த வீடியோவில் பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் அருங்காட்சியகம் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் இந்த டைனோசர் ஃபாசில் கிடைச்சிது. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். முதல்ல வந்து ஃபாசில் அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். பல கோடி வருஷத்துக்கு முன்னால் நம்ம மண்ணில் புதஞ்சு கிடக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், மரத்தினுடைய பாகங்கள், அதாவது மரம் மண்ணில் பதிஞ்சிருந்தால் கூட அதனுடைய எச்சங்கள், ஃபாசில்கள் வந்து நம்ம சொல்லுவோம். இது எந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது பல மில்லியனுங்க. இது சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னா, எரிக்குழம்பாலேயோ நீராலேயோ இந்த நிலப்பரப்பு வந்து முற்றிலும் சேதமடைஞ்சிது. இந்த நிலப்பரப்பு சேதமடைஞ்சதுனால இதில் வாழ்ந்த உயிரினங்கள், உதாரணத்துக்கு சொன்னால் டைனோசர், அமோனிக்னு சொல்லக்கூடிய சில நத்தைகள், மீன்கள், விலங்குகள், பல உயிரினங்கள் வாழ்ந்ததுங்க. இன்னும் சொல்லப்போனால் டைனோசரில் மட்டுமே 16 வகையான உயிரினங்கள் இங்கே வாழ்ந்ததுன்னு சொல்லலாம். அந்த 16 வகையில் சில இதை நம்ம வந்து எலும்புகள் கிடைச்சிருக்க நம்ம காட்ட போகிறோம். இந்த டைனோசர் மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே பல உயிரினங்கள் வந்து வாழ்ந்தது. அதுக்குரிய எச்சங்கள் நம்ம கிடைச்சிருக்கு. ஃபாசில்களுங்கிறது மண்ணில் நீர் உடன் கலந்த மண்ணாக இருக்கலாம், இல்லை வந்து வேற ஒரு காலத்தினால இயற்கை சீரழிவு, கண்டம் உருப்பெயர்ந்ததுன்னு சொல்லலாம். காண்டினென்ட் வந்து டிசாஸ்டர் ஆனிச்சு இல்லை, நம்மளுடைய ஏசியா காண்டினென்ட்னு சொல்லக்கூடிய கண்டமே ஆப்பிரிக்காவில் தான் இணைஞ்சிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய எரிக்கல் வந்து மெக்சிகோவில் விழுவுது. அந்த மெக்சிகோவில் விழுந்த கல்லால் ஒரு புறம் எரிக்குழம்புகள் கொந்தளிச்சு வெடிக்குது, இன்னொரு புறம் அந்த கண்டமே வந்து பிரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆசியா காண்டினென்ட் வந்து நீருனால அப்படியே தள்ளப்பட்டு நம்ம தனி நிலப்பகுதியாக இன்றைக்கி வந்துட்டோம். இந்த நிலப்பகுதியில் வரத்துக்கே பல இயற்கை பேரழிவுனால தான் இந்த ஃபாசில்களும் உருவானுச்சு, உயிரினங்கள் அழிஞ்சுதுன்னு சொல்லலாம். உயிரினங்கள் அழிஞ்சது வந்து பல கோடின்னு சொல்கிறோம். அந்த பல கோடிக்கு இடைப்பட்டதில் ஆண்டுகள் எடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு கிடைச்ச சில உயிரினங்களுடைய எச்சங்களை வச்சு இது எந்த உயிரினத்தோட பொருள், எந்த உயிரினத்துடைய எலும்பு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதாவது இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் அரியலூர், பெரம்பலூர், துறையூர், திருச்சி, இது போன்ற எல்லா இடங்களுமே வந்து நீருனால் சூழப்பட்டு தாங்க இருந்துச்சு, கடல் தான் இருந்தது. அந்த கடல்கள்லாம் வந்து தண்ணி உள்வாங்கி போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சதிர்ப்பு நிலம் ஏற்பட்டுச்சு, உலையுடன் நீரும் இருந்தது. ரொம்ப சொத சொதன்னு எப்படி சொல்கிறது, காலில் வந்து தண்ணியில் வச்சோன்னா உலையில் மாட்டிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு இருந்தது. அங்கேருந்து அடிச்சுட்டு வந்ததை எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா, எரிக்குழம்பு வந்து ஆந்திராலையும் இருந்திருக்கு, அது இல்லாமல் மகாராஷ்டிரிலையும் இருந்திருக்கு. ஆந்திரா சுற்றி இருக்கக்கூடிய சில எரிமலைகள் வெடித்ததில் அங்கே விஷவாயுகள் உருவானது. அது மட்டும் இல்லாமல்
அந்த இடத்துல அந்த எரி குழம்புன்னு வரும் பாருங்க, பொங்கி வரும். எப்படி வந்து குழம்பு பொங்குதோ அதே போல இந்த ஆசிட் கண்டென்ட்லாம் கிரியேட் ஆகி வெளியில் கொப்புளிச்சு வெடிக்கும். அதனாலேயே பாதி உயிரினங்கள் அழிந்தது. கூடுதலாக அந்த வாயு வந்து ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்புக்கு பறந்தது. பறந்து விரிஞ்சதுனால அந்த சுவாசிக்கக்கூடிய அப்பறந்த எல்லா உயிரினங்களுமே வந்து இறந்துடுச்சு. நீரில் சில விலங்குகள் தப்பிச்சாலுமே அதுவும் வந்து இந்த நீரில் அந்த எரிக்குழம்புடைய நச்சுத்தன்மைகளாக கலந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் இருந்த உயிரினங்களும் இறந்துடுச்சு. சில எஞ்சிய மிச்சம் உள்ளதுனால தான் இன்னைக்கு வந்து சில உயிரினங்கள் வாழுது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பறவைகளில் வந்து பாதி பறவைனம் வந்து டைனோசருடைய வழித்தோற்றல் தான் சொல்லலாம். நீங்கள் கோழி எடுத்துக்கிட்டால் கூட டைனோசருடைய வழித்தோட்டம் தாங்க. இது ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான். அந்த எரிக்குளம்லேருந்து பொங்கி வந்த விஷவாயுவும் சரி, சில ராக்னு சொல்லுவாங்க கறிக்கூட்ட மாதிரி இருக்கும், சில ராக் வந்து உள்ளுக்குள்ளே ஏர் பபுள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும், சில ராக்கில் வந்து வெற்றிடம் இருக்கும். இது போல் கொப்புளிச்சு அந்த ராக்கில் வெளில வரும். அந்த ராக்காக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, கிளைமேட் கண்டிஷனுங்க. தண்ணியில் வந்து ஒரு எரிக்குழம்புல இருக்கக்கூடிய ஒரு குழம்பு பகுதி போய் விழுந்துச்சுன்னா அதுவும் டெம்பரேச்சர் மாற்றத்தினால கல்லாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பனி பொழிகிற காலம், மழை பெய்கிற காலம், இது போல் வந்து தட்பவெப்ப நிலைக்கு வந்து மாறுதல் உண்டானதுனால எரிக்குழம்பை சுற்றி உள்ள சில பகுதிகள் வந்து கற்களாக மாறிடுச்சு. அந்த கற்கள் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் பொராசிட்டி மெட்டீரியலாக கூட இருக்குது. பியூஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பியூஸ் ஸ்டோன் கூட எரிக்குழம்புல ஒரு வரக்கூடிய ஒரு விதமான கல் தான் சொல்கிறாங்க. இந்த கல்லானது ஆந்திரா பகுதியிலேருந்து அடிச்சுட்டு வரப்பட்டு கடலில் போய் சேருதுங்க. கடலில் சேர்றதுக்கு முன்னால் இருந்த நிலப்பகுதி தான் நான் சொன்ன வந்து துறையூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், இந்த கடலூர் பகுதியெலாம் வந்து நீர் ஆனது தள்ளப்பட்டு கடலுக்கு போகுது. அப்போ இந்த இடம் வந்து ஒரு சதிர்ப்பு நிலமாக இருந்தது. பொத பொதன் சொத சொதன்னு சொல்கிற போல் இதில் மாட்டின உயிரினங்கள் எல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சுங்க. செடிமெண்டேஷன்னு சொல்லுவாங்க. செடிமெண்டேஷன் ஆன ஆண்டு காலத்தை தான் நான் வந்து 200 மில்லியன் 300 மில்லியன்னு சொல்கிறேன். அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால் புதைக்கப்பட்ட எலும்புகளுடைய படிமங்கள் தான் ஃபாசில்னு சொல்லுவாங்க. இது மரமாக இருந்து இந்த மண்ணில் புதைஞ்சிருந்தாலும் மரமும் கல்லாக மாறுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், எப்படி மரம் வந்து கல்லாக மாறுதுன்னு. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. மரம் தண்ணியில் உலையால் மூடப்படுதுன்னு வச்சுக்குவாங்க. அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மேலே மண்களாக படிஞ்சு அது ஒரு செடிமெண்டேஷன் ப்ராசஸ்ஸாக உருவாகும். ஆண்டுகள் ஆக ஆக அது மேலே வந்து மண்கள் ஏற ஏற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மரங்கள் எல்லாமே கரையறதுக்கோ எரியறதுக்கோ நசுங்கிறதுக்கோ வழி இல்லாமல் அப்படியே வந்து செப்டிக் ஆகிடும். செப்டிக் ஆனது தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய நிலையை வந்து மாற்றம் கூடிய ஒரு சூழல் இயற்கையால் ஏற்பட்டு அது கல்லாக மாறுது. இதை நீங்கள் கணக்கிடணும்னா, ஒரு ஒரு மரமும் நீங்கள் வந்து செதில் செதிலாக இருக்கும். நீங்கள் ஒரு மரத்தை வெட்டுங்க, சுற்றி சுற்றி ரிங் ரிங்காக இருக்கும், சென்டரில் ஒரு சென்டர் மிட் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு தான் ஒரு மரத்தையே வந்து நம்ம வருஷங்கள் வந்து கணக்கிடுவாங்க. அதே போல் அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. பல கோடி வருஷத்துக்கு முன்னால் உருவான கல் மர பூங்கா அங்கே இருக்குது. அந்த மரத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்குரிய சான்றும் விடையும் அங்கே கிடைக்கும். அரியலூரில் கீழப்புள்ளூர்லேயும் மியூசியம் இருக்குது, சாத்தனூர் அது பெரம்பலூரில் இருக்குது, ரெண்டுமே பக்கம்தான். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபாசில்களை நீங்கள் வந்து தோண்டிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய ஆதாரமே, அவங்களுடைய பொருளாதார ஆதாரமே இந்த மண்ணில் தான் இருக்குது. ஏன்னா ஃபாசில்களை தான் அவங்க அரைச்சி சிமெண்ட்டாக வெளில ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கும், பட் இதுதான் உண்மை. இங்கே இருக்க மண்ணில் 9 ஃபேக்ட்ரி இருக்குது. 9 ஃபேக்ட்ரியும் வந்து இந்த சுரங்கம் மெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதை தோண்டி தோண்டி தான் க்ரஷரில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி அனுப்பிட்டுருக்காங்க. இதுவும் இங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வேணால் எந்த மெயின்ஸ் வேணால் போய் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மெயின்ஸுகள் செவ்வறு அந்த வரம்புகள் ஃபுல்லும் அந்த செவ்வறு தோண்டப்பட்ட இடங்கள் முழுக்குமே ஒவ்வொரு இடங்களும் ஃபாசில் தான் இருக்கும், புதை படிமமும் தான் இருக்கும். அந்த புதை படிமங்களுடைய உங்கள் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான பல வடிவங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை நீங்கள் வந்து ஆழமாக தோண்டி பார்த்தீங்கன்னா வேறு வேறு காலகட்டத்தில் மண்கள் வந்து படிமமானது செடிமெண்டேஷனான பகுதிகளை நீங்கள் வந்து நல்லா உணரலாம். வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு ஒரு லேயரும் வந்து ஒரு ஒரு கலரில் இருக்கும், வேரியேஷன் ஆஃப் கலர் இருக்கும். இது எல்லாமே வந்து நீரினால் அடிக்கப்பட்டு ஒரு மண் செப்டிக்காகவும், அப்புறம் ஒரு 50,000 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த மண்ணும் மேலே படியும் இதோடைய
கலர்கள் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருப்பா இருக்கக்கூடிய கல்லாம் பாருங்களேன், இதுதான் நான் சொன்ன எரிமலையில இருந்து வெடிச்சு உருவான கற்கள். இது ஒரு ரகம்னு சொல்லலாம், ஒரு விதமான கல்னு சொல்லலாம். கருப்பா ரொம்ப பாலிஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம கூழாங்கல்னு சொல்லுவோம்ல, இந்த கூழாங்கல்லும் இங்க அதிகப்படியா கிடைக்கும். மணல் ஓடைகள்லாம் இங்க கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த கூழாங்கல்லும் இங்க அதிகமா கிடைக்கிறதுக்கு காரணமும் எரிமலையிலேருந்து வெடிச்ச ஒரு மாற்றத்துல ஏற்பட்ட கல் தான் இதெல்லாம். இங்க இருக்கக்கூடிய படிமங்கள்ல பல வகைகள் இருக்குங்க, பல டைப்ஸும் சொல்லலாம். எதன் அடிப்படையில் நம்ம படிவங்களை வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நேரடியாக அந்த பொருள் மண்ணில் பதிஞ்சிருந்து அதை நம்ம எடுக்கலாம், அதுக்கு பேர் ஃபாசில்னு சொல்லுவாங்க. சில இப்போ இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலும்புகள் படிஞ்ச இடத்துல அந்த எலும்புகள் இல்லாமல் எலும்புகளுடைய உருவங்கள் நிழல்கள் அந்த வடிவம் வந்து அச்சடிக்கப்பட்ட போல இருக்கும். இதுவும் ஒரு விதமான ஃபாசில்களுடைய படிவம் தான். Thank you.
பொதுவாக டைனோசர் முட்டை வந்து கல் வடிவத்தில் ரவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்காங்கலாம். அதனால் உருட்டு கல்லை பார்த்துட்டு இதுதான் டைனோசர் முட்டை அப்படின்னு பல இடங்களில் அறியாமையில் வதந்திகள் பரவுது. இப்போ நம்ம இருக்கிற இடம், நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து நீரினால் வந்து அரிமானம் ஏற்பட்டு ஒரு வழித்தடமாக உருவாகியிருக்கு. ஆற்று உடைகளில் நீர் உடைகளில் எப்படி மண் அரிச்சிட்டு போகுமோ அதே போல் இந்த பகுதி பள்ளத்தாக்கான பகுதியாக இருக்கிறதுனால தண்ணி போய் அரிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் இந்த மண்ணெலாம் வந்து இந்த அமைப்பில் நமக்கு பார்க்குறது ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுவே மேல்மட்டத்தில் தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. தண்ணி இந்த கேப் ஸ்லோப்பான இருக்க பகுதியில் ஓடினதுனால செவரில் இருக்கக்கூடிய படிமங்கள் நம்ம பார்க்க முடியுது. செவரில் இருக்கக்கூடிய நிறங்களை பார்த்திங்கனாலே புரியும். நம்ம ஏற்கனவே செடிமெண்டேஷன் சொன்னோம்ல, அந்த செடிமெண்டேஷன் கூடிய மண்ணமைப்பு தான் இங்கே இருக்குது. இந்த மியூசியத்துக்கு நீங்கள் வரணும், இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா திருச்சியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸுங்க, பெரம்பலூர்லேருந்து 30 கிலோமீட்டர், ஜெயங்கொண்டம்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், அரியலூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து திருச்சியில் லேண்ட் ஆகியும் இங்கே வரலாம். ட்ரெயின் ஃபெசிலிட்டி அரியலூரில் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி எல்லா மாவட்டத்துலேருந்து இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து அவசியம் ஒரு முறை நம்மளுடைய தொன்மையான மண்ணை பார்த்துட்டு போங்க. நண்பர்களே, நம்ம பல இடங்கள் இஸ்லாமியர்களுக்கு எப்படி மெக்கா வந்து ஒரு புனிதமான தலமோ, எப்படி ஒரு முக்கியமான ஒரு நகரமோ, அதே போலதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு, தொல்லியல் துறையில் உள்ளவங்களுக்கு, சயின்டிஸ்டுக்கு இந்த அரியலூர் பகுதி வந்து மெக்காவுக்கு ஈடிணையான ஒரு இடம்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்தது. நம்மளுடைய முன்பு வாழ்ந்த காலத்தையும் சரி, நமக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களும் சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வரலாறு முக்கியம். அந்த வரலாறுகளை அரியலூர்ல தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்லிக்க விரும்புறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் டைனோசரை பற்றின அடுத்த சுவாரஸ்யமான தகவல் நம்ம சொல்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக தான் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போய் அலைஞ்சி தேடி பிடிச்சி வீடியோ பண்ணுறோம். வீடியோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.